வணக்கம், வெல்கம் டு கல் ஸ்கூல் சீன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ்ஷை, ரோட்டி நான் சப்பாத்திக்கு மட்டர் பன்னீர். இப்போது மட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது, பச்சை பட்டாணி. ஸோ அதையும் பன்னீரையும் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பச்சை பட்டாணி ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது வெங்காயம் ரெண்டு, பூண்டு ஒரு எட்டு பல், தக்காளி ஒரு மூணு, இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு. அடுத்தது மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன், மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன், ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன், தனியா பொடி ரெண்டு டீஸ்பூன், கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன். ஸோ முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடான அப்புறமா அதில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறோம். அதுக்கப்புறமும் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணுறோம். அது கூட இஞ்சி பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சோட்டே பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போது தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணுறோம். இப்போ உப்பு அரை டீஸ்பூன் சேர்க்குறோம். இந்த தக்காளி வந்து நல்ல சாஃப்டானும், ஸோ அது வரைக்கும் நம்ம சோட்டே பண்ணணும். ஸோ மூடி போட்டு நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சாஃப்டாக எடுத்து, ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு பேஸ்ட்டாக அரைக்கப்போகிறோம். ஸோ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதை போடுறோம். போட்டுட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நாம் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அடுத்தது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடான அப்புறமா மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை லோவில் வச்சுக்கணும். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்ச அப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். லோ ஃப்ளேமில் ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணின அப்புறமா அந்த டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மூடி போட்டு இதை குக் பண்ணப்புறோம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும். ஸோ இப்போது எண்ணெய் பிரிஞ்சாச்சு. இந்த டைமில் பச்சை பட்டாணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறோம். இது தண்ணி எல்லாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு இந்த பச்சை பட்டாணி வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போது பட்டாணி வெந்தெடுத்து இந்த டைமில் பன்னீர் சேர்க்குறோம். 200 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணதை இப்போ சேர்க்குறோம். இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பன்னீர் உடையாமல். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு இப்போது பாதியாக சுண்டெடுத்து இந்த டைமில் கரம் மசாலா சேர்க்குறோம். கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன், அது நானா கசக்கிட்டு சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்க்குறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்ட் கன்சிஸ்டன்சி இது. ஸோ இந்த டைமில் அடுப்பை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சர்விங் போலுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டி மட்டர் பன்னீர் இப்போ ரெடி ஆகிடுது. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.